வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 4-க்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2020 August 31 மண்டலம் 4 கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. அதாவது நேற்றைக்கு அறிவித்தபடி தாமதமாக மழை தொடங்கினாலும் தாமதமாக தொடங்கி விடிய விடிய கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டங்களிலும் நள்ளிரவில் நல்ல மழை பெய்திருக்கிறது. சேலம் மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் நேற்று மாலை நல்ல மழை பெய்திருக்கிறது. விடிய விடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த மழை அங்குள்ள விவசாயிகளை சற்று அச்சமடையவே செய்திருக்கின்றது. இந்த நிலையில் கர்நாடகாவில் நீடிக்கக்கூடிய உயரழுத்தம் இன்றும் குளிர்காற்றை பரப்பி தமிழக நிலப்பகுதிக்குள் அனுப்பி வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பி கிழக்கு காற்றுடன் இணைந்து தொடர்ந்து இன்றைக்கும் நல்ல மழை கொடுக்க இருக்கிறது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கு. கண்டிப்பாக இன்று 31 பெய்யாத இடங்களெல்லாம் இன்று பெய்யும். நாளை 1 அனைத்து இடங்களிலும் பரவலாகவே கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்ட பகுதிகளிலே முதலிலே கர்நாடக பகுதியிலிருந்து உருவாகி மழையானது கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தின் கர்நாடக எல்லையிலே நுழைந்து பிறகு பெண்ணாகரம், பாலக்கோடு, தருமபுரி, அதியமான் கோட்டை மற்றும் அரூர், பொம்மிடி, பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் இந்த கிழக்கு அதாவது மலைப்பகுதியாகிய கோமிகி அதாவது சாரி கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெங்களூரு பகுதியிலிருந்தும் அதேபோல் ஸ்ரீரங்கப்பட்டினம் பகுதியிலிருந்தும் மைசூர் பகுதியிலிருந்தும் உருவாகி வரக்கூடிய மழை அப்படியே பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தேன்கனிக்கோட்டை மற்றும் ஓசூர், அஞ்சட்டி பகுதிகளில் நுழைந்து மற்றும் அப்படியே அது கிழக்கு நோக்கி அதேபோல் கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம் மற்றும் ஊத்தங்கரை வரைக்கும் நல்ல மழையை கொடுக்க இருக்கிறது. அதேபோல் சேலம் மாவட்டத்திற்கு நீலகிரி மாவட்ட மழை, ஈரோடு மாவட்டம் பெய்து சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் எடப்பாடி, சங்ககிரி பகுதிகளுக்கு நுழைந்து பிறகு ஓமலூர், ஏற்காடு, சேலம் மற்றும் வாழப்பாடி, அதற்கு கிழக்கே ஆத்தூர் மற்றும் கங்கவள்ளி மற்றும் தலைவாசல் வரைக்கும் நல்ல மழை கொடுக்க இருக்கிறது இன்று. ஒருவேளை இன்றைக்கு மழை அளவு குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக நாளை பரப்பளவிலே கூடி பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் மேற்கு பகுதியில் தொடங்கும் அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்தோட மலைப்பகுதியில் தொடங்கும் மழை, அப்படியே நம்பியூர், ஈரோடு மாவட்ட பெருந்துறை வழியாக ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக வரக்கூடிய மழை, குமாரபாளையம், திருச்செங்கோடு மற்றும் நாமக்கல் பரமத்தி வேலூர் மற்றும் நாமக்கல் அப்படியே கிழக்கு நோக்கி வந்து அதாவது ராசிபுரம், மேலும் கிழக்கு நோக்கி வந்து கொல்லிமலை கிழக்கு மற்றும் மேற்கு ரெண்டு பக்கமுமே நாமகிரிப்பேட்டை உட்பட எங்கும் நல்ல மழை பெய்ய இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாத இறுதி வரைக்குமே இந்த சுற்று மழை இருக்கிறது. இந்த சுற்றில் 4 சுற்று மழை இருக்கிறது. 4 சிஸ்டங்கள் இருக்கின்றன. ஏதேனும் ஒரு சிஸ்டங்கள் சற்று விலகி தாழ்வு நிலைகள் மட்டுமே மண்டலங்களுக்கோ அல்லது புயலுக்கோ வாய்ப்பில்லை, மண்டலமாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் வங்கக்கடலிலே வாய்ப்பு இருக்கிறது. அரபிக்கடலில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு 28 டிகிரியாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு காற்று சுழற்சி அல்லது தாழ்வு நிலையாகவே அது ஒரு 3 காற்றை திசை மாற்றி இருந்தாலும் ஒரு சில பகுதியை ஒதுக்கினாலும் பெரும்பாலும் ஒதுக்காமல் பரவலாகவே நிறைய இடங்களிலே நல்ல மழை பெய்ய இருக்கிறது. காய்வதற்குள் அடுத்த மழை கிடைக்கும் வகையில் செப்டம்பர் நன்றாக கை கொடுக்கும். அக்டோபர் 15 தென்மேற்கு பருவமழை காலத்தில் நல்ல மழை காத்திருக்கிறது. அக்டோபர் 17 தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையும் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு சிறப்பான மழையை கொடுக்க இருக்கிறது. பொதுவாக மாலை வந்துவிட்டாலே மழை வந்துவிடும் என்ற நிலையில் அருகே ஒரு ஊரிலே மழை பெய்து நம்ம ஊரில் பெய்யவில்லை என்று வருத்தப்படாதீர். அது மெல்ல வந்து நீடித்து நின்று பெய்யும். இப்போது இருக்கக்கூடிய மழை பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் சந்தித்து ஒரு இடத்திலே குவித்து நீடித்து நின்று பெய்து மெல்ல நகர்ந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு வரும். அதிகாலைக்குள் கண்டிப்பாக பெய்யும். அங்கே பெய்து கொண்டே இருக்கிறதே நமக்கு வரவில்லை என்று ஏங்காதீர். கண்டிப்பாக அது நகர்ந்து வந்து உங்களுக்கு அதிகாலைக்குள் கொடுக்கும். நேரம் எடுத்துக்கொள்ளும். வரும்பொழுது மழை நீடித்து நின்று பெய்யும் மழையாகவே வரும். நீடித்து நின்று தொடர்ந்து மேக உற்பத்தியை செய்து வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை பெய்ய இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நண்பகல் அறிக்கையில் இன்றைய நண்பகல் அறிக்கை அதாவது வரைபடத்துடன்
இன்றைய மழை எங்கே அதிகமாக பெய்யும்? நேற்றைக்கு சொன்னபடி நேற்றைக்கு அது சொன்ன இடத்துல அதிகமாக மழை பெய்திருக்கிறது. இன்றைக்கு மழை எங்கே அதிகமாக பெய்யும், எத்தனை மணிக்கு எங்கே தொடங்கும் போன்ற விவரத்துடன் நண்பகல் மதிய அறிக்கையிலே சந்திப்போம். இணைந்திருங்கள். மழைநீரை சேகரிக்க எந்த நேரமும் தயாராக இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.